Wala po pala nag-rate, ha? Sir? இல்ல சார், பாத்ரூம் போயிட்டு வரேன் சார். இல்ல நீ சொல்லுப்பா, ஏன் லேட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கதை சொல்லுவல, அந்த கதைக்கு நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஏன்னா நீ கதை சொல்ற ஃப்ளோ அந்த லாஜிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லு. இல்ல சார், என்ன ஆச்சுன்னா, சார் நான் காலையில வந்துட்டு எப்போ போல புத்துணர்ச்சியா ஆபீஸ்க்கு கிளம்புனேன் சார். ஆனா பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் ஹெல்மெட் போடல. நான் இறங்கி என்னோட வீட்டுக்குள்ள ஹெல்மெட் எடுக்க போறேன், அப்பதான் தெரியுது என்னோட ஹெல்மெட் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்கேன். உடனே என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி கேட்டேன், ஐயோ சாரி மச்சான், இன்னைக்கு யாரு கூட நான் வெளியே போறேன்னா உன்ட்ட சொல்லுங்கன்னு இருந்தேன், ஆனா மறந்துட்டேன்னா. உங்க வீட்டு நான் புதுசா ஒரு ஹெல்மெட் கடை ஓபன் பண்ணிக்கிறானே, நீ வேணா புதுசா வாங்கிட்டு போயேடா. இன்னைக்கு நான் புது ஹெல்மெட்டோட தான் ஆபீஸ் போகணும்னு ஹெல்மெட் கடைக்கு நடந்தே போனேன் சார். போற வழியில ஹெல்மெட் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு ஒரு அமைதி கூட்டம் கூடியிருக்கு சார். அது எனக்கு பிடிச்சதுனால அங்க முன்னாடி போய் உட்கார்ந்து சார். கூட்டத்திலேயே உட்கார்ந்துட்டு ஹெல்மெட் போடு, ஹெல்மெட் போடு, போடாம விழுந்தா மண்டியில கோடு, ஹெல்மெட் போடு, ஹெல்மெட் போடு, போடாம விழுந்தா மண்டியில கோடு. ஓ, ஹெல்மெட் போடு, ஹெல்மெட் போடு, போடலாம் மண்டையிடக்கூடியதான் கோசமா சார். இல்லப்பா நீ பதட்டப்படாத, உன்னோட கதைக்கு நான் பெரிய ரசிகன். நீ அந்த கதையை அழகா அந்த போர்த்தையா சொல்லுவ. சொல்லு சார். அதுக்கப்புறம் என் கண்ணை யாரோ கெட்டிட்டாங்க சார். கெட்டிட்டு தூக்கிட்டு போய் எங்கேயோ உட்கார வச்சாங்க சார். என் கண்ணை திறந்தாக்க என் முன்னாடி ஆக்ட்ரஸ் எம்ஜிஆர் தான் சார். குருவே கத்துச்சு, நீ நல்லா கோஷம் போடுறப்பா, நீ எங்களோட பிஜே அப்படின்னு கத்துச்சு சார். சோ அவங்களோட நம்பிக்கையை பொய்யாக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவங்கள இன்டர்வியூ பண்ணேன் சார். தான் அவனை இன்டர்வியூ பண்ணி போயிட்டே இருப்போம். கடைசி வார்த்தை சொன்னாங்க, இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 500,000 பேர் பாதிக்கப்படுறாங்க ஹெல்மெட் அணியாததுனால. இதில் குறைஞ்சி 1,000 பேராவது இறந்துடுறாங்க ஒரு நாளைக்கு. ஹெல்மெட் அணிஞ்சால் 75% பிரெயின் டேமேஜை கட்டுப்படுத்த முடியும். தயவுசெய்து ஹெல்மெட் அணியுங்க. அதுக்கப்புறம் யாரும் என் கண்ணை மறுபடியும் கேட்டு திறக்க என் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்டர் தீகா சார். அதுக்கப்புறம் அவங்களும் கடைசியாக சொன்ன வார்த்தை, ஹெல்மெட் இல்லாத நிறைய உயிரிழப்புகள் வருது, அதுக்கு தான் ஹெல்மெட் போட சொல்கிறது. ஸோ ஹெல்மெட்ன்றது நம்மளோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்க, காரில் சீட் பெல்ட் போடுங்க. நான் பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது, நான் பெரிய பெரிய ஞானிலாம் கிடையாது, இதெல்லாம் சொல்கிறது ஒரு சராசரியான மனுஷன். இப்போ ஹெல்மெட் போட்டதுனால நான் காப்பாற்றப்பட்டிருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவத்தின் மூலியமாக சொல்கிறேன், தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். தீனா அவரே வந்து என்ன ட்ராப் ஆஃபீஸில் கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ட்ராப் பண்ணிட்டு சீரியஸாக அவர் என்ன தீனா வந்து ஒன்று ஆஃபீஸில் கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு போனார். சரி டைம் ஆயிடுச்சு, நான் போய் ஒர்க்கை பார்க்கணுமா சார். இல்லப்பா உனக்கு இந்த வேலையோட பிஜே வேலை நல்லா வரும்னு நினைக்கிறேன், நீ அதை போய் பாதி பண்ணிக்கலாம். சரி மேம், கண்டிப்பா மேம். ஹாப்பி தீபாவளி மேம். நான் உங்களோட பெரிய போகும்போது வரும்போதெல்லாம் ஹெல்மெட் போட்டுட்டே போட்டுட்டே வா. வண்டி முக்கியம் இல்ல, அதை விட முக்கியம் நீ. ஓகேவா, ஹெல்மெட் போடு, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹெல்மெட் வேணும். என்ன சார், வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? இல்ல இல்ல, அந்த ஏப்பா மச்சான், சாரிடா, நீ யாரு கூட நான் வெளியே போடல. போலையா மச்சான்? போன மச்சான். ஹெல்மெட் வேணாமா மச்சான்? வேணாம் மச்சான், நீ வச்சுக்க மச்சான். நான் சொன்னேன் சார், காலையிலே நான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன், கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில போறேன்னு சொன்னேன். அது இவன் தான் சார். இப்போ உனக்கு பிளான் எதுவும் இல்லை மச்சான்? இல்லை மச்சான். நம்ம படத்துக்கு போகலாமா மச்சான்? போகலாம் மச்சான். சர்க்கார் டிக்கெட் இருக்கா மச்சான்? வாங்குறேன் மச்சான். ஏப்பா அந்த தீனா அண்ணன், ஆமாம் மச்சான், போகலாம்.